பி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுட்டாதிமுதி தன்னோ தந்தி பிரசோதியார் ஓம் தத்புருஷாத்மி மகாசனாதிமுக தன்னோ சண்முக பிரசோதியார் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய திதி காலை எட்டு ஆறு வரை பஞ்சமி திதி பின்பு சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரம் இன்றைய சந்திராசுன நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் பின்பு பரணி நட்சத்திரம் இன்றைய காலம் மூன்று மணி இருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை காலம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி இருந்து பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முடிந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களை மேஷ ராசியை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க குருவானப்பட்டவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த நேரத்துல பொருளாதார தடைகள் பொருளாதார நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் வீடு கட்டியிருப்பாங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதன் மூலியமா பொருளாதார கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால அவையெல்லாம் கொஞ்சம் நெருக்கடிகள் பண்ணக்கூடிய நேரமா இருக்கிற இந்த நேரத்துல அடுத்தவர்களோட வாக்குவாதம் செய்தீர்கள் என்றால் அது ஒரு பெரிய பின்னடைவை தரும் இந்த நேரத்துல திருச்சி திருவானைக்காவில் அருள்பாலிக்கூடிய அகிலாண்டேஸ்வரி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக சந்திராசந்து விடுபடும் நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய நட்பை புதிய உறவை கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் அர்பாளிக்கக்கூடிய மகுடேஸ்வரர் மனசில் இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன மிதுனராசியை மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது ஆறாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை மன நெருக்கடிகளை குளறுபடிகளை தந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உறவுகளோடு இருந்த சண்டைகள் தீரப்போது உன்னதமான சூழல்கள் நிலவ போது கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்பட போது நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் ஈரோடு சென்னிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நென்சி இன்றைய நாளை தொடங்கும்போது போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்கார கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு கடகராசிக்கு பல்வேறு வாய்ப்புகள் வரப்போ சில உறவுகள் உங்களை தாக்கக்கூடிய சூழல்கள் இருக்கலாம் வார்த்தையால் வார்த்தையால் கஷ்டப்படுத்திடுவாங்க ஏன்னா குரு வக்ரத்தை தொடங்குகிறார் இந்த நேரத்தில் கும்பகோணம் அருகே திருக்கடையூரில் அருள் பாலிக்க கூடிய அபிராமேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக வாய்தாளத்தை வென்று காட்டும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரில் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது சிம்ம ராசிக்கு புதிய பொருளாதார நெருக்கடிகள் இருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குரு வக்ரத்தை தொடங்குகிறார் வக்ர குருவானது வளர்ச்சியை தந்து புதிய பொருளாதார ஏற்றத்தை தந்து நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அருள்பாளிக்கக்கூடிய அரபலேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்குது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக கன்னி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் முயற்சி பயிற்சி பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாள் சிலருக்கு குடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் பயணத்தின் மூலியமாக அவற்றை சரி செய்யும் திறனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள் சிக்கல் சிங்காரவளர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது சிக்கல் இல்லாத ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தில் பயணம் பகவான் புதிய வாய்ப்புகளை புதிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சிலருக்கு உறவு ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகள் புதிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலடையக்கூடிய இந்த நேரத்தில் திருக்கோவ் அருகே ஆதி திருவரங்கத்தில் அர்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசுல நாளை தொடங்குவது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரில் விருச்சக ராசியை பொறுத்தவரை ராசிலேயே வந்து இருக்கக்கூடிய சந்திர பகவான் சில புதிய வாய்ப்புகளை புதிய உறவுகளை புதிய நட்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் எப்பெல்லாம் உங்களுக்கு டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறீங்களோ எப்போலாம் உங்களுக்கு மன வருத்தமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் விருச்சக ராசிக்காரர்கள் ஸ்ரீமுஷ்ணத்தில் அருள்பாலிக்கூடிய வராகமூர்த்தி மனசில் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய நாளில் வராகமூர்த்தி மனசில் நினச்சி நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் மன அழுத்தம் தீரும் நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு தனுசு ராசிக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்போ உறவுகளோடு இந்த தடைகள் விலக போது உன்னதமான சூழல்கள் நிலவ போது கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்பட போது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் எப்பெல்லாம் நீங்க வம்புன்னு நினைக்கிறீங்களோ அப்பல்லாம் குருவான ஒரு வகுரயோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நலநாள்ல தஞ்சாவூர் மாவட்டம் திட்டையில் ராஜகுரு நாளை ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மகர ராசிக்காரல மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு உறவுகளோடு இந்த தடைகள் விலக போது கணவன் மனை ஒற்றுமையானது பலப்பட போது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போது விடுமுறையில் பல்வேறு லாபங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்துல மகர ராசிக்காரர்கள் தர்மபுரியில் அருள் அதிமான் கோட்டையில் அருள் அளிக்கக்கூடிய தட்சண ராசி ஒரு மனசு சிறு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்ப ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா நான்காம் இடத்துல அழைச்சல் தடை கொடுத்த இடத்துல இருந்துக்க குரு பகவான் இப்போ வக்கிரமாகி தடையை உடைத்து புதிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆலங்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய குருபவான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்குவது என்ற நாள் புதிய பணவரவு வரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசி கரில் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மீனராசிக்கு பல லாபங்கள் திடீரென்று நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் பொருளாதார நெருக்கடியானது மாற புதிய உறவானது கைகூட போகுது புதிய நட்பானது பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் கோயமுத்தூர்ல அருள் அளிக்கக்கூடிய கோணியம்மனை மனசு நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று திருமலையில் கருட சேவை எம்பெருமான் ஏழுமலையானின் சேவைகளிலேயே மிக உன்னதமான சேவை என்பது திருமலையில் நடைபெறக்கூடிய கருட சேவை கிரட வாகனத்தில் எம்பெருமான் எழுந்தருளக்கூடிய இந்த நாளில் யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவருடைய நாகதோஷமானது விலகுது சர்வதோஷம் சர்பதோஷம் தோஷம் கேது தோஷம் என்று எத்தனை தோஷங்களை எத்தனை பேர்களிட்டு அழைத்தாலும் அத்தனை தோஷங்களை விளக்கி உங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையை பொருளாதார நெருக்கடிகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சேவைதான் கிரட சேவை கிரண வாகனத்தில் எம்பெருமான் வரும்போது அவரை பார்த்தால் திருமணம் கைகூடும் பொருளாதாரத்தில் அளவிட முடியாத செல்வத்தை வாரி வழங்கி விடுவார் நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்பு கிடைக்காமல் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சுய தொழில் செய்யலாம் பிள்ளை பேறு கிடைக்கும் உறவுகளோடு இருந்த சண்டைகள் தீரும் சொத்து பிரச்சனையானது தீரும் இப்படி மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இடையூறுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தான் கிரகசெல் எம்பெருமானை சேவிப்பதில் மிக உன்னதமான சேவை சேவை இந்த சேவையானது இன்று நடைபெறுகிறது திருமலையில் சேவையில் நேரடி சென்று தரிசிக்கக்கூடிய அன்பர்கள் சேவையில் முழுமையாக உங்கள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பரில் எழு எழுதி வைத்து கொண்டாவது இறைவனிடம் முறையிட்டு உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் முடியாதவர்கள் தொலைக்காட்சி வாயிலாகவாது கிரடசேவையை தரிசனம் செய்து வீட்டில் கிரட வாகனத்தில் எம்பெருமான் இருக்கக்கூடிய ஒரு மண்பொம்மையை வைத்தோ இல்ல ஒரு படத்தை வைத்தோ அவற்றுக்கு தூப தீபம் காட்டி வழிபடும் போது சேவையால் அடையக்கூடிய முழு பலனையும் அடையக்கூடிய யோகத்தை தருவார் இன்றைய நாளில் அனைவரும் எம்பெருமான் ஏழுபலையான் சேவையை தரிசனம் செய்து அவருடைய அருளாசி கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் பெற்று நலமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்